பிக் பாஸில் இன்றைக்கி எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ராஜு பிரியங்கா வச்சு செஞ்சார். இப்போ இந்த ப்ரோமோவில் தாமரை தான் பிரியங்கா வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ப்ரோமோ ஆரம்பிக்கும் போது பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நான் நாடகம் போடுறேன் அப்படின்னு சொன்னது நான் வீட்டில் நடந்துகிற விஷயத்தை பற்றி தான் சொன்னேனே தவிர அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி நான் பேசலை, நான் அந்தளவுக்கு சீப்பான ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரியங்கா அவங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ சிபி என்ன சொல்கிறாருன்னா, இல்லையா அவங்களுக்கு அப்படி தானே போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சிபி வந்து அவர் வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்போ தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ட்ராமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் உங்ககிட்ட நல்லா பேசுகிற வரைக்கும் என்ன நீங்கள் உயர்த்தி தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. உங்கள் கூட ஆசையாக பேசும்போது உயர்த்தி பேசுனீங்க, ஆனால் உங்களை மட்டம் தட்டி எதிர்த்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நீங்கள் வச்சு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாமரை அவங்க மனசுக்கூடிய ஒட்டுமொத்த விஷயத்தையும் இப்போ பிரியங்கிட்ட கொட்டிடுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு 3 மணி நேரமாக பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கேன், நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசினேன், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா இந்த பக்கம் அவங்க வாதத்தை முன் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தாமரை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க. இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே உசி பேத்து விடுற வேலையை பார்க்கறது பிரியங்கா மட்டும்தான், பிரியங்கா மட்டும்தான் திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ல சொல்ல பிரியங்காவும் உறக்கச்சொல் உறக்கச்சொல்னு அவங்களும் அந்த பக்கம் ஸ்லோகன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பிரச்சனை வந்து சாதாரணமாக முடிகிற மாதிரி தெரியல, ஒரு மிகப்பெரிய பூகமாக வெடிக்க போகுது அப்படிங்கிறது மூலமாக தெரிய வருது. நேற்று எபிசோட்லேயே தாமரை வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து பிரியங்கா வந்து அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி பேசலை, வீட்டுக்குள்ளே விஷயத்தை பற்றி தான் சொன்னங்கிற மாதிரி நேற்று சொன்னாங்க ராஜுக்கிட்ட. அதே விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வாக்குவாதம் மேடையில் பேசும்போதும் பிரியங்கா சொல்கிறாங்க. ஆனால் தாமரை வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதை இப்போ தாமரை விட்டுட்டு இப்போ புதுசாக என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பிரியங்காவுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உயர்த்தி பேசுவாங்க, ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா அவங்க எந்த அளவுக்குலாம் மட்டம் தட்டி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வாதத்தை முன்வைக்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உசிப்பத்தி பெருசாக்கிறது பிரியங்கா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டையும் இப்போ பிரியங்கா மேலே முன் வச்சிருக்காங்க. தாமரையோட பார்வைக்கு மேபி அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. பிரியங்கா உசிப்பேத்துறாங்க உசிப்பேத்தலை, மேபி அதை அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். நேற்று மக்கள் என்ன நினச்சாங்களோ அதே விஷயத்தை தான் இப்போ பிரியங்காவும் சொல்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையும் நான் தாமரையோட தொழிலை பற்றியோ அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றியோ நான் வந்து கிண்டல் பண்ணலை கலாய்க்கலை. நான் சொன்ன ஒரே விஷயம், அவங்க இந்த வீட்டுக்குள்ளே நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னேன் தவிர பர்சனலாக நான் அவங்களை அட்டாக் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு இப்போ பிரியங்கா விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் தாமரை அதை ஏற்றுப்பாங்களா? வீக்கெண்ட் எபிசோட கமல் சார் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தாமரை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேற்று கூட இந்த ஆக்டிவிட்டி ரியல் டாஸ்க் போயிட்டுருக்கும்போது தாமரையை பற்றி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, வாரம் ஃபுல்லாக அமைதியாக இருக்கக்கூடிய தாமரை வீக்கெண்ட் எபிசோடில் வந்து மாறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் தாமரையை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க ஹைலைட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நேற்று இந்த எஸ்ஆர் நோட் டாஸ்க்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கே யோசிக்க தோணுது. பிரியங்கா வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த தப்பு அப்படின்னு சொன்னாலும் பட் அவங்க எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இங்கே தாமரைக்கிட்டையும் மற்ற ஹவுஸ் மேட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் தாமரையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரியங்கா வந்து ஒரு ஆளை பிடிக்கலன்னா எந்த அளவுக்குலாம் வச்சு செய்வாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் யாரோட வாதம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.